இன்னைக்கு மினி செட் பட்டர் ஊத்தப்பம் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். தோசை மாவு தேவைக்கு, மிளகாப்பொடி, தக்காளி நறுக்கினது கொஞ்சம், நறுக்கின வெங்காயம், துருவின கேரட், பச்சை மிளகா வேணுன்னா போட்டுக்கோங்க, நறுக்கி வச்சுருக்கேன். பட்டர் கொஞ்சம் தேவைக்கு. தோசை மாவு தேவைக்கேற்ப இட்லி மிளகா பொடி 2 ஸ்பூன், நறுக்கி வச்ச தக்காளி 1/2 கப், நறுக்கி வச்ச வெங்காயம் 1/2 கப், திருவீன கேரட் 1/2 கப், பச்சை மிளகா உங்களுக்கு வேணும்னா இந்த வெஜிடபிள்ஸோடு ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் இப்போது நம்ம எப்படி ஊத்தப்பம் பண்ணுறதுன்னு காமிக்கிறோம். இப்போது தோசை மாவு விட போகிறேன், தக்காளி ஊத்தப்பம் பண்ணலாம். இப்போ எப்படி தக்காளி ஊத்தப்பம் பண்ணுறதுன்றத காமிக்கிறோம். மாவை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு பட்டர் அது மேலே லைட்டாக போட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ அடியில் அது பண்ணாமல் இருக்கும், கறி பிடிக்காமல் இருக்கும். பட்டர் போட்ட பின்ன தக்காளியை அது மேலே போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க. பட்டர் வேணும்னா விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி ஊத்தப்பம் ரெடியாக எடுத்து எடுக்கலாம். தோசைக்கல் வந்து எடுத்துடலாம். இப்போது வெங்காயம் ஊத்தப்பம் மாவு கம்மியாக விட்டுக்கோங்க. இது மேலே வெங்காயத்தை போடணும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பட்டரை இப்போ அதில் போடுங்க. பட்டர் போடுவா, பட்டர் இல்லைனா நெய் வேணுன்னா கூட நீங்கள் லைட்டாக நெய் விட்டுக்கலாம். வெந்தாச்சு. வெங்காய ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேரட் ஊத்தப்பம் மாவு கொஞ்சமாக விட்டுக்கோங்க. வெட்டுண்டாச்சு. இது மேலே இப்போ கேரட் போடணும். நாங்கள் கொஞ்சோண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். காரம் வேண்டாதவா பச்சை மிளகா ஆட் பண்ண வேண்டாம். பச்சை மிளகா, கேரட், தக்காளி எல்லாமே சேர்ந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ லைட்டாக பட்டர் தடவிக்கோங்க. கொத்தமல்லி வேணாலும் அதில் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா லைட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க, கலர்ஃபுல்லாக வரும். தக்காளி, கேரட், தக்காளி போட்டு ஊத்தப்பம் ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் அதை. இப்போ பிளெயின் ஊத்தப்பம், பிளெயின் ஊத்தப்பம் வெறும்னா மாவு மட்டும் போட்டு ஊத்தப்பம், மேலே பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா பட்டர் வேணுங்கிறவா நிறையா ஆட் பண்ணிக்கலாம், பட்டர் கம்மியாக வேணுங்கிறவா கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம். பிளெயின் ஊத்தப்பம் ரெடி ஆயாச்சு, எடுத்துடலாம். இப்போது மிளகா பொடி போட்ட ஊத்தப்பம் மாவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அது மேலே மிளகா பொடியை தூவிக்கோங்க. பட்டர் போட்டுட்டு மிளகா பொடியை தூவிக்கோங்க. அப்போ தான் மாவோட மிளகா பொடி ஆட் ஆகிக்கும், டேஸ்டியாக இருக்கும். இட்லி பொடி ஊத்தப்பம் ரெடி ஆயாச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ இப்போ டேஸ்டியான மினி ஊத்தப்பம் ரெடி ஆயாச்சு. மினி செட் ஊத்தப்பம் ரெடி ஆயாச்சு, சட்னியோடு நீங்கள் சாப்பிட்லாம். குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. கலர்ஃபுல்லாக இருக்கும், வெஜிடபிள்ஸ் எல்லாம் இருக்கும். வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்க இது மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவா, விரும்பி சாப்பிடுவா. மினி செட் ஊத்தப்பம் ready.